மைடியோ பிரதான் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போறது சில்லிங்கானது வேல்ட் வித் லெவல் டூ சூப்பர் சீட் பவர்ஸில் சீசன் ஒன்ல எபிசோடு சிக்ஸா தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் போன எபிசோடு பார்த்துட்டு எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக அரிசி பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஒரு எபிசோட தான் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொன்னா நம்ம ஹீரோவே ஃபைட் பண்ணுற மாதிரி கம்மி பண்ணுங்க சரி ரொம்ப பேசாம டேரெக்டாக கதைக்களை போயெல்லாம் கதையோட ஆரம்பலையே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் நினச்சு பாக்குறேன் நீங்க எங்க இருந்து இருந்தாலும் எங்கன்னா இருந்திருந்தாலும் கூட தான் இருப்பேன் இந்த உலகத்துல என்ன தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு நீ மட்டும் தான் மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அறிமுகம் இல்லாத இந்த உலகத்துல என்ன நேசிக்கிற உன்ன நான் பாதுகாக்கணும்னு நினைச்சேன் இந்த ஒரு நேரத்துல நம்ம ஹீரோட சிஸ்டம் மேஜிக்கை காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் அடிபடாம இருந்த டைம் எனக்கு அது கொண்டு போயிடுது ஒரு சாதாரண மனுஷனால எப்படி டைம் யூஸ் முடியுது நீச்சு

தெரிஞ்ச ஒரு சின்ன பிசிக்கல் அட்டாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோ அது கூட சண்டை போடுறாருன்னா அற்புதமா இருக்குன்னு இவன் நினைக்கிறான் எனக்கு சண்டை போடவே பிடிக்காது அப்படி இருக்கும் போது நான் யாரையுமே கொல்ல மாட்டேன்னு சொன்னது இவன் நினைச்சு பார்க்கவும் எனக்காக தான் அவர் சண்டை போடுறாரான்னு யோசிக்கிறா இப்போ இறக்கமே கட்டாத நம்ம ஹீரோ கிட்ட நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா ரிச கையப்படுத்தின உடனே நான் மன்னிக்க போறது கிடையாது இல்ல வேணா எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணது வரையும் போதும் என்னால நீங்க உங்களோட இறக்க குணத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்றா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் சண்டை போறதை விட்டுட்டு ரிஸ் உனக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு கட்டிபிடிச்சு நம்ம ஹீரோ அழுவ ஆரம்பிச்சாரான் நம்ம ஹீரோவை தேடி இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி வராங்க ஆனா அதுக்கு மேல போகிறதுக்கு மேஜஸ்ட் மேஜிக் இல்ல நம்ம எப்படியாச்சும் உண்மையான ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாக்கணும்னு பிரின்சஸ் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களோட கழுத்துல இருந்த சேக்கரவிஸ் கலர் டக்குன்னு டிசப்பயர் ஆயிடுது பிரின்சஸுக்கும் புரிஞ்சிருது அந்த ஜின்னாலேயே அந்த விஷயம் நிறைவேற்ற முடியலையானு இங்க அண்டர் கிரௌண்டுக்கு வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வரும் எதே வெளில வந்துருங்க இல்லன்னா நடக்கிறதே வேற என்ன கதவை தட்டிட்டு இருக்கானுங்க ஹீரோ சார் இப்ப நம்ம என்ன பண்றது நம்ம மட்டும் மாட்டினோம்னா நம்மள தூக்கில போட்டுருவாங்க அந்த ஜின்னு எனக்கு விஷயம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு இருக்கேன் என்ன அந்த ஜின்னாலேயே அந்த ஆசையை நிறைவேற்ற முடியலையா பரவாயில்ல நான் இது ஆஃபரிங்க எடுத்துக்கிறேன்

பொழி வாங்காம விட மாட்டேன் பயக்கம் தெரிஞ்ச எவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சார பணத்தை கிளத்துக்கு நம்ம மனுச்சு மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு ரிசி இப்ப நல்லா அதனால நான் உன்னை விடுறேன் சார் பிளியோ இப்ப இந்த ஜின்ன என்ன பண்ணுங்கிறத நீங்க தான் சொல்லணும் இதை விட முடியாது நைட் கிட்ட ஒப்படைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜின் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா இவ்வளவு மறுபடியும் அந்த கேசலோட அண்டர் கிரௌண்ட்லேயே சீல் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இது உனக்கு எப்படி தெரியும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மேஜிக் ஸ்பெல்லோட லிஸ்ட்லாம் எல்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை வச்சு தான் உனோட மைண்ட் என்ன இருக்குங்கிறத நான் பார்த்தேன் மெமரி ரீடிங் அப்படிங்கிற ஸ்பெல்ல என்னால மட்டும் யூஸ் பண்ண முடியும் அதை எப்படி இவனால யூஸ் பண்ண முடியும் இது நீ ஆச்சரிய பல பேரோட உயிரை எடுத்து ஆசை நேரம் வைத்த இந்த மாதிரி ஒரு ஜின்ன சீல் பண்ணா கூட திரும்பி வெளில வந்து மறுபடியும் இதை பண்ணி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இதுக்கு நான் ஒரு ஈஸியான ஐடியா வச்சிருக்கேன் நீ என்ன பண்ற என்னோட ஹஸ்பண்டோட சர்வட்டா மாறிடு எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஆனா அவ்வளவு கேசலையும் நம்ப அதனால தான் சொல்றேன் இவ்வளவு நம்மளோட பக்கத்துல வச்சுக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஸ்ட்ராங்கான ஜின் நம்ம கூட இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு அசட்டா இருக்கும் ஆனா இவ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கிறது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளவு சொல்லி பாக்குறேன் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெம்பர் இருந்தாங்கன்னா அதுவும் நல்லதுக்கு தானே உன்னை காயப்படுத்தவங்களுக்காக இந்த அளவுக்கு நீ இறங்கி வந்து பேசணும்னு அவசியம் இல்ல சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் நான் வீக்கா தான் என்ன என்னால காப்பாத்திக்க முடியல என்னோட ரிசு இந்த அளவுக்கு சொல்றப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது இனிமே நீ யாரோட உயிரியும் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணினா நீ என்னோட கைய பிடிக்கலான்னு நம்ம ஈர சொல்றான் மனுஷங்க பேராசை பிடிச்சவங்க அவங்களோட ஆசைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனா இதுல நம்ம ஈரோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அவளுக்கு அது பிடிச்சிருக்கு லாட்லியோ இனிமே என்னோட பவர்ல இருந்து என்னோட உடல் பொருள் ஆவி வரையும் எல்லாமே உங்களுக்கு தான் இதுக்கப்புறம் நீங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கணும் அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சுன்னு நம்ம ஈரோ மன்னிப்பு கேட்கிறான் நீங்க மணிப்பெல்லாம் கேட்க வேணா ஆனா அந்த நேரத்துல உங்களோட கண்ணை நான் பாக்குறப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வந்துச்சுன்னு நினைக்கிறா ஏ இப்ப நீ என்ன நினைச்சா உனோட கண்ணை ஏன் சவுக்குதுன்னு இவ கெடுப்பாக்குற இந்த இடத்த பழையபடி மாத்திரத்துக்காக ரிச காப்பாத்துறப்ப யூஸ் பண்ண அதே டைம் ரிவர்சல் மேட்சுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணட்டான்னு யோசிக்கிறான் நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க அந்த டைம் ரிவர்சல் மேட்சுக்கு இருக்குல்ல அதை நீங்க மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் அது ஏன் கேக்குறப்ப அந்த ஸ்பெல் வந்து டைமை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த சொல்றா இந்த ஸ்பெல்ல நானே யூஸ் பண்ணாலும் என்னால ஒருத்தர் மேல மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல சொல்ல போனா இந்த ஸ்பெல்ல ஒரு மனுஷனால யூஸ் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிறப்போ என்னால இப்படி முடிஞ்சிருச்சு வயலாடு உங்களோட ஸ்டேட்டஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு உங்கள்ட்ட இன்ஃபினிட்டி ஸ்கில்ஸ் இருக்குன்னு இது எங்கிட்ட இருக்கிற அந்த சிம்பிளா சொல்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் யூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஆக்டிவேஷன் மேஜிக்கு உங்களாலும் யூஸ் பண்ண முடியும் ஒருத்தங்க உங்களை ஒரு ஸ்பெல்ல வச்சு ஹிட் பண்றாங்கன்னா அந்த ஸ்பெல்ல சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா டைப்பான மேஜிக்கு உங்களால யூஸ் பண்ண முடியும் வேற வரதான் சொல்லுவேன் இப்ப நீங்க நட்டா பண்ணதுனால ஜின்னு யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக்கு கூட இப்ப என்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரா அதனால ஆமா அதனால தான் சொல்ற அந்த டைம் ரிவர்சல் மேஜிக் மட்டும் வேணாம் சரி ஓகே அதுக்கு பதிலா நான் ரசர் ஆக்சன் ஸ்பெல் யூஸ் பண்றேன் என்னோட பேர் ஹையா நான் ஒரு ஜின் அப்படின்னு அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொண்ணுங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு இனிமே நானும் உங்க கூட சேர்ந்து தான் வாழ போறேன் அதனால நைட் மீட் யூ இந்த பொண்ணுக்கு வாழ்றதுக்கும் போறதுக்கும் இந்த இடம் இல்ல அதனால நம்ம கூட இருந்தா நல்லபடியா இருப்பான்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் தொலைஞ்சு போன போன குட்டிக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி நீங்க பேசுறீங்க ஏ வெளிரோசா நம்ம சின்ன கூட சேர்ந்து வாழ்றது சரிபட்டு வருமா சார் ஃப்ளீயோ இருக்கிற வரையும் நமக்கு எதாக்காது அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத சார் ஃப்ரீயோ ஏதாச்சும் பிரச்சனையானு இவ கேக்குறா இன்னைக்கு நடந்ததுக்கு மனுச்சரி என்னால இன்னைக்கு நீ ரொம்ப பயந்துட்டீங்களே அவ்வளவு அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்றா எங்கிட்டே கிரேட்டான பவர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது உங்களோட பவர்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு உங்களை மாதிரி பவர்ஸ் இல்லனாலும் அதை பத்தி நான் யோசிக்க வேண்டியது நிறையவே இருக்கு இதனால என்னோட இனமே நினைச்சிட்டு இருந்தவங்க கூட இப்ப எனக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க இப்ப நான் எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணுங்கிறத யோசிச்சிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ணாம இருந்தேன் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயத்த நிறையவே நான் பாத்துடாம இருந்திருப்பேன் சிம்பிளா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றேன் இன்னைக்கு நிறையவே நடந்திருந்தாலும் இப்ப நீ நல்லா இருக்க என்ன வருத்தத்துல இருக்கியானு நம்ம ஹீரோ கேக்குறான் அதுக்கு அவ்வளவு நம்ம ஹீரோ பிடிச்ச வச்சுக்கிட்டு நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க திரும்பி உங்களோட உலகத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறீங்களான்னு கேக்குறா ஏன்னா கையா அப்ப சொல்லிருப்பா ஜின் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் வச்சுக்கு இப்ப நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும்னு இப்ப உங்களால ஜின்னோட மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நீங்க திரும்பி போயிடுவீங்களா போற மாதிரி இருந்துச்சுன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போயிடுங்க உங்க வீட்டு தனியா இருக்க முடியாதுன்னு அழுவ ஆரம்பிச்சிடறா நான் ஒன்னும் திரும்பி என்னோட உலகத்துக்கு போக போறது கிடையாது ஏன்னா என்னோட உலகத்துல ஒன்ன மாதிரி டிமி இடம் கொடுக்க மாட்டானுங்க ரீஸ் இந்த வாட்டி ரியலாவே நீ என்னோட

சரி ரொம்ப விஷமா அடுத்த சொல்ல பார்க்கலாம் வாய் சி யூ டேக்கர் பபாய் லவ் யா சி அகெயின்